தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு அருள் தளும் ஆலயம் நிகழ்ச்சியில நம்ம கண்ணுக்குட்டி சித்தரையா பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம வந்து பொதுவா ஒரே ஆளை பத்தி தொடர்ந்து தொகுப்புகள் போடுறது இல்லை, ஆனா மக்கள் விரும்பி கேட்டதுனால இன்னைக்கும் ஐயாவை பத்தி சில பதிவுகள் தான் போட போறோம். இன்னைக்கு ஐயா கிட்ட நம்ம ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள பேசி தெரிஞ்சுக்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் ஐயா. ஐயா, ஆன்மீகம்ன்றது நம்ம தேடி போறதா இல்ல நம்மள தேடி வரதா? நம்ம வந்து தேடி போறதுங்கிறது ரொம்ப ரிசர்ச் எல்லாருக்கும் அதை கொடுக்குற என்னங்கிறது தெரியாது. அது வந்து டிசைட் பண்றது கடவுள் தான், காட் இஸ் டிசைன் ஃபேக்டர். இப்ப எல்லாருமே ஆன்மீகத்தை வந்து இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க, இருந்தாலும் அது வந்து பர்பஸ்ல வந்து அவங்களுக்கு விஷயம் இருக்காது. அது வந்து எப்படின்னு கேட்டா மதங்கிறது விஷயம் கடவுள் தான் முடிவு போடுவாங்கம்மா. அதுக்கு எல்லாருக்கும் இப்ப ஆன்மீகத்துல சில பேர் மதங்கள் இருக்காங்க, சில பேர் ரிஷிகள் இருக்காங்க, சில பேர் சித்தர்கள் இருக்காங்க. இப்ப என்ன விட்டு நீங்க கேட்ட வெரி ஷார்ட் கேட்டீங்க, ஆன்மீக மதத்தில இருந்தது ஒரு ரெண்டு மூணு மாசம் கொஞ்சம் தீவிரமா பிறகுறேன். அதுக்கு என்ன காரணம், திடீர்னு வந்து எல்லாமே வாய்ப்பு இப்ப குரான் விட்டு முன்னாடியே இங்க கர்நாடகா இருக்க எல்லா கோவில் திறந்திருக்கு, காவேரி எல்லாம் போயிட்டு இருக்கேன். அதனால என்னென்ன நல்ல வாய்ப்பு கிடைக்குது, இந்த டிவி எல்லாம் இது பண்றாங்க. அதனால ஆன்மீகம் மட்டும் சொல்ல முடியாது, ஆன்மீகத்துக்கு தொலைக்காட்சி மிகப்பெரிய பகுதி. அதனாலதான் போகுதே தவிர நம்மளோட செய்யணை காரணமே தவிர நம்ம பாக்குறாங்க தவிர ஆன்மீகத்துக்கு வந்து எவ்வளவு ரிசர்ச் இருக்கு. நம்ம தேடி போறது ஒரு 10% தான் இருக்கலாம், தேடி போனா எல்லாருக்குமே ஆன்மீகம் கிடைக்காது. ஆன்மீகம் பண்ணினா அப்படி போச்சுன்னா உலகத்தில் எல்லாமே இதாகிடுவாங்க, சித்திர முடிவு ஆகிடுவாங்க. எல்லாம் ஒரு ஆள் ஒரு லட்சத்துக்கு ஒரு ஆளு 2 லட்சம் அப்படிதான் தெரியுது. எவ்வளவு பேர் பப்ளிக் இல்லாம பண்ணவும் இருக்காங்க, ஆனா எவ்வளவு பண்ணா இது சில இது இப்ப பாருங்க பாருங்க, நான் பசுமாடு கல்வி முடிவு பண்றேன். இல்ல கூட பாத்தீங்கன்னா ராஜு பிரியசுல இது பண்ணேன், நானே லைஃப்ல ஷாக் ஆயிட்டேன். யாருக்கே பாத்தீங்கன்னா பசு கண்ணிக்கு வாழ்படி சாத்தாரா கொடுக்குறாங்க. அதை பாருங்க எல்லாரும் கேட்கறான் மலேசியா இருந்து எப்படி இருந்தது ஆன்மீகம் ஒரு 10% தானோ, அதுல வந்து பாத்தீங்கன்னா தொலைக்காட்சி பத்திரிகை வந்து பூஸ்ட் பண்ணி கொண்டு போகுது. நான் இப்ப என்ன தெருல ஏற்பட்டாலும் யாருக்கும் தெரியாது. அதனால ஆன்மீகத்துக்கு கடவுளோட இது ஆசீர்வாதம் வேணும், மகான்கள் ரிஷிகள் அப்படின்னு முனிவர்கள் பிளஸ் தொலைக்காட்சி எல்லாம் சேர்ந்தோம் ஆன்மீகம். அதனால தனிப்பட்டது வந்து ஆன்மீகம் இருக்கிறது என்னோட கருத்து. ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா, ரொம்ப அழகா சொன்னீங்க.
ஐயா அடுத்ததா உங்க கிட்ட ஒன்னு கேக்கணும். கேக்குமா ஐயா? பாவம்னா என்ன, புண்ணியம்னா என்ன? கரெக்டா கேக்குமா. புண்ணியம்ங்கிறது நாளைக்கு வந்து அமாவாசை. இதே ராஜீவ் பிரிஞ்சு பல மாசம் ஒரு கேள்வி போட்டீங்க, கிளீனா ஒரு இது உள்ள போட்டீங்க, பசுமாட்டுக்கு அமாவாசைக்கு அகத்தீரை கொடுங்க, ஆயிரம் பேர் கொடுத்தாங்க, அதுதான் புண்ணியம். கேட்டுறது பாவங்கிறது நம்ம எந்த வரைக்கும் இதுவுமே ஒரு ரோட் எடுத்தா கூட துன்புறுத்துறோம், அதுதான் பாவம். ரொம்ப நன்றிங்க ஐயா. ஐயா அடுத்த கேள்வி கேக்கவா? ஐயா நம்ம தப்பு பண்றது கடவுளுக்கு தெரியுமா தெரியாதா? கடவுளுக்கு எல்லாமே தெரியுமா? கடவுளுக்கு தப்பு இல்லையே, கவுண்ட் பண்ணிட்டு இருப்பாரு. இப்போ ஒன் டூ த்ரீ வார்னிங், அதுக்கப்புறம் ஃபோர் வே ஸ்டார்ட் ஆகிடும். ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்றேம்மா. நான் கூட இது இன்னைக்கு பத்தாம் தேதி இதே ராஜீவ் பிரிவு சிட்டி கொடுத்து இன்னும் ரெண்டு மூணு சொல்காட்சி கொடுத்தேன். விஷ்வபுரம் பாப்பா என்ன சொல்றாரு, இறக்கு தருவாயில கடவுளே ஆனாலும் சிறுதளவு நெறி தவறினாலும் தண்டனை இருந்து தப்ப முடியாது அப்படின்னு சாகும் போது அவர் சொல்றாரு. அதற்கு மன்னிப்பே கிடையாது. ஒன்றரை வயசுல இருந்து ஆறு வயசு குழந்தைகள் ஆறு வயசுல இறங்கிச்சு. நீ கேட்டீங்க பணம் கொடுக்கணும், தாத்தா மாதிரி கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. அவங்க என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, ஒரு பொருள் போகுது, ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குது. இது பாத்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் போச்சுன்னு வச்சு, இப்ப 2000 ரொட்டி, இப்ப ஒன்றரை வயசுல இருந்து ஆறு வயசு குழந்தைகள் பணம் கொடுக்கற ஆண்மி இறங்கிச்சு, வீட்டு இருக்குது என்ன மாதிரி பார்த்துட்டு. இன்னும் ஒரு பத்து என்னன்னா உலகத்து ஆண்மி ஆயிடும். இன்னும் கேட்டீங்கன்னா இந்தியாவில பாரியில் ஆண்மி இருக்கு. நான் கூட ஒரு குறிப்பாட்டு சொல்றேன், பத்தாம் தேதி உங்க டீ கிட்டி கொடுத்தேன். அதே 11ஆம் தேதி எனக்கு ஒருத்தர் கொடுக்கிறார், டாக்டர் கொடுக்கிற பிரசிடன்ட் ஆஃப் இந்தியா ஒரு முஸ்லீம் கட்டி என்ன கொடுக்கிறாரு, நான் கொடுத்திருந்தேன் விஸ்வபிரமாட்ட ஒரு சக்கரம் இருக்கு, அதை எங்க இருக்குன்னு தெரியலன்னு கொடுத்திருந்தேன். அதே ஒரு முஸ்லீம் கட்டி பிரின்சர் கொடுக்கிறாரு, அந்த சக்கரம் இருந்தா அவருக்காக நான் ஒருத்தர் போட்டார், அது கூட அனுப்பிச்சிருக்கேன். 47 சார், நீங்க என்ன ஆசைப்படுவீங்க? ஹீரோனு நான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரா அடுத்த ஜென்மத்தில் அவதரிக்க விரும்புகிறேன், அந்த சக்கரம் இருந்தா எங்க நாட்டுக்கு மக்களுக்கு நல்லது செய்ய அப்படின்னு சொல்லி அவருக்கு கொடுக்குறாரு. ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா. சொல்லுங்கம்மா. ஐயா பொதுவா இப்போ நம்ம கஷ்டத்தை தேடி போறோமா, இல்ல கஷ்டம் நம்மள தேடி வருதா, இல்ல நமக்கு பாக்குறதெல்லாம் கஷ்டமா தெரியுதா? அம்மா கஷ்டத்துக்கும் நல்ல கேள்வி கேட்டீங்க. கஷ்டத்துக்கும் கடவுள் சம்பந்தமே கிடையாது. கஷ்டங்கிறது வந்து நம்மளோட விதி. கர்ம பாவம், அப்பா அம்மா செஞ்ச மூணு தலைமுறை சாபம் ஏழு தலைமுறை பாக்குது. அதனாலதான் என்ன சொன்னாங்க, கல்யாணம் யாரு விஷயம் குழந்தை பிறக்கலங்கிறாங்க, உடம்பு சரியாங்க. கடவுள் யாருக்குமே இது கஷ்டம் கொடுக்க மாட்டாரு. கடவுள் வந்து சிரிச்சிட்டு இருப்பாரு. என்னன்னு கேட்டா, நீ இப்போ என்ன பார்த்தா அவளுக்கு எதிர்த்து சொல்லிட்டு கடவுள் இல்லைங்கிற வாழ வைக்கிறா, கடவுள் இருக்குங்கிற வாழ வைக்கிறாரு. அதெல்லாம் கடவுளுக்கு கஷ்டம் சம்பந்தம் கிடையாது. நம்மளோட தனிப்பட்ட அணுகுமுறை இந்த ஆபரேஷனுக்கு பாத்தீங்களா, அவ்வளவுதான். அது டிசைட் பண்றது வந்து நம்மளோட தலைவிதி கர்மா. அது என்ன பிரீதி பண்றதுக்கு சாந்தி பண்ணலாம், ஹோமம் பண்ணலாம், குறைக்கலாம். இப்போ ஜொரோன் வருதுன்னு வச்சுக்கலாம், மாத்திரை சாப்பிட்ட 1 hour ஆகும், இன்ஜெக்ஷன் போட்டா 10 நிமிஷம் குறைக்கலாம். அதே மாதிரி ஹோமம் அது குறிப்பா கடற்கரை அது போய் பண்ணா யாராச்சும் குறைக்கலாம். கடவுள் வந்து யாரு பாவம் தண்டனை கொடுக்க மாட்டாரு, கடவுள் போயிட்டுன்னு வந்துட்டு விடுகிறார். அதுதான் சரி இவனுக்கு தெரிஞ்சது அப்படின்னு அவனே தண்டனை வைக்கணும்னு. அதனால கடவுள் யாரையும் தண்டிக்கிறது கிடையாது. நம்ம நினைக்கிற கடவுள் தண்டனை கொடுக்குறாங்க, கடவுளுக்கு இதுதான் என்ன பண்ணாரு இதுவா, அவருக்கு இது விலங்குகள் பறவைகள் எவ்வளவு இருக்கு உங்களுக்கு, மனுஷன் மட்டும் இன்னைக்கு கிடையாது, எல்லாத்தையுமே கடவுள் வாழ வைக்கிறாங்க. அதெல்லாம் பாவங்கிறது மனுஷனோட அப்பா அம்மா அவரோட செயல்கள் காரணம். ஐயா அப்போ நம்ம வந்து நம்மளோட மனசாட்சிக்கு விரோதமா ஏதாவது ஒரு செயல் செஞ்சா அதான் நமக்கு கஷ்டமா வந்து சேருதா? கண்டிப்பா பாருங்க, மனசாட்சி சொல்லி இப்ப ஒண்ணு கேக்குறேங்க, அதுல வந்து எந்த விதமானது கிடையாது. மனசாட்சிக்கு தெரியாம செஞ்சா பனிஷ்மெண்ட் கம்மி. நம்மளோட அறிவிக்க வேண்டியது ஒரு 10% இருக்கும். உடனே ஒண்ணு சொன்னா சத்ராஷன் ஒண்ணு வருது, அது வந்து மாசத்துக்கு 2 நாள் வரும். அது என்ன ரத்த காயின்னு வரும்,
ரொம்ப பூஜை பண்ணி தான தர்மம் பண்ணா நீங்க நேரத்தை கடிச்சீங்க ஒரு சின்ன தவறு ஒரு சொட்டு. ஆனா வேற பாவம் பண்ணி இது மாதிரி கேட்டா அவனுக்கு என்ன ஆக்சிடென்ட், சைக்கிள் போறா, கார் மோதுது, இன்க்ரீஸ் ஆகணும் தான். நீங்க தான தர்மம் பண்ற பிராணியோ அது குறிப்பா விலங்குகள் இருக்கு பாத்தீங்களா, வாய் சஞ்சீவன் குறிப்பா கண்டுபிடிக்க பாத்தீங்களா, அதுக்கு உள்ள பண்ண யாருக்குமே தெரியாது. இனி கூட நான் ஒரு இது ஒரே குழந்தை விட்டுருக்காரு உங்கதுல பாத்தீங்கன்னா நாய் கோழி எல்லா ஜீவனும் எனக்கு தெரியாது. உயிரில என்னென்ன இருக்கு அத்தனை ஜீவன் நான் கூட முடிக்கிறீங்க. இதை பார்த்து எல்லாம் ஆரம்பிச்சுட்டான். நேற்று கூட ஒருத்தர் மலை சேர சொல்றேன், ஐயா நான் கும்பகோணம் சேர்ந்தவன், கூலி வேலை செய்யறேன், பசு மாட்டு கொடுக்கிறேன்னு அனுப்புறான், பாதிக்கிட்டு அனுப்புறான். ரொம்ப நன்றிங்க ஐயா. அடுத்த கேள்வி கேக்குறேன், பொதுவா புண்ணியம் பாவம் இதுல எது முதல்ல நமக்கு வந்து சேரும், புண்ணியமா பாவமா? புண்ணியம் பாவம் இதுல எது நம்மள முதல்ல வந்து சேரும்? ஆமா புண்ணியம் வந்து சொர்க்கம்னு பேரு. அது எப்படின்னா சாவும்போது சொர்க்கமா நரகமா டிசைட் பண்றாங்க. அது புண்ணியத்துக்கு வந்து இல்லை பாவத்துக்கு உடனே பனிஷ்மென்ட். அதுதான் ரொம்ப அழகா சொன்னீங்க ஐயா, நன்றி. அடுத்த கேள்வி, இப்ப பொதுவா நிறைய பிரச்சனைகள் வருது, நிறைய பேர் பிரியறாங்க. இது வந்து மன பிரச்சனையால பிரியறாங்களா இல்லனா பண பிரச்சனையால பிரியறாங்களா, மனமா பணமா? அது வந்து ஒயினா போயினா இட் காட் ஈகோயிசம். அந்த காலத்துல எப்படின்னா லேடிஸ் அதை போக மாட்டாங்க. இப்ப அந்த கம்பெனி இந்த சாப்ட்வேர் வந்துச்சீங்களா, ஆமா நீ பெரியவனா நான் பெரியவனாங்கிறாங்க. அதுக்குதான் பணம் ஈகோசிதான், மனசுதான் காரணம். பண காரணமே கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சாதா ஆட்டோ ரிக்ஷா இருக்கான், அவன் வருமானம் கிடையாது, அவன் பிளைட் பாத்ல இருக்கான், வீடு கிடையாது, அவன் எவ்வளவு ஹேப்பியா இருக்கான், அதே ஐடிக்கு மேல வேலை பாக்கிறான், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பாத்தீங்கன்னா 3 மாசம் டே வசிக்கிறாங்க. அதனால பணம் கிடையாது இது. அதனால ஆக்சுவலா பாத்தீங்கன்னா மனசுதான். ரொம்ப அழகா சொன்னீங்க ஐயா. பொதுவா ஜீவராசிகளுக்கு உதவுனாலே நமக்கு வந்து நிறைய பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, எந்த ஜீவராசிக்கு உதவுனா நமக்கு உடனே பலன் கிடைக்கும்? ஆமா நீங்க நல்லா கேட்டுக்கிட்டீங்க. ஒவ்வொரு நாளைக்கு இப்ப பாத்தீங்கன்னா ராகுவெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை 4 தாரு, செவ்வாய்க்கிழமை பாத்தீங்கன்னா 3 நாள் இருக்கீங்க. இப்ப நாளைக்கு வந்து பாருங்க என்னைக்குமே ஜெனரல் ஜீவராசினா பசுமாட்டுக்கு கண்டுபிடிக்கா கைமேல் பலன் 60-70% இன்க்ரீஸ் ஆகும். இப்ப நாளைக்கு பாத்துக்கிச்சுங்க அம்மா சார் காக்கா இருக்கு, யாரும் தர்ப்பணம் பண்ண மாட்டா, அப்பா அம்மா பண்ணிக்க மாட்டாங்க, நாளைக்கு காக்கா கொண்டு இது ஒரு ஒரு அண்ணன் சாப்பாடு ஏதோ ஒண்ணு போடுங்க, அவர் அப்பா அம்மா பிடிச்சு வரான்னு சொன்னாங்க ஒரு ஐதீகம். அதனால என்ன அவங்களோட ஆதா நம்ம அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க, ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அதனால அம்மாவை சன்னிக்கு காக்காக்கு பிரிதி பண்ணா அவங்களோட சாது நிவர்த்தி. அதனால நமக்கு கொஞ்சம் நல்ல நடக்க வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்பர் கண்டுபிடி, 2வது காக்கா பெற்றோர் ஆசீர்வாதம், 3வது மயில், அது அடுத்தபடி 4வது யானை. எடுத்து வந்திருக்கீங்களா நாய்க்கு பாத்தீங்களா, அது அது ஒவ்வொன்றும் இருக்கு எல்லாத்துக்கான குறிப்பிட முடியாது. அது வந்து காரணம் என்னன்னா அது வந்து இது பண்ணிக்கணும். மாசம் அம்மாவாசை நாளைக்கு வந்து காக்காக்கு பெரியது பசுமாடு என்னைக்குமே உண்டு, அதுவும் பர்டிகுலர் ரொட்டி கேள்வியோ எல்லாம் தீர்ந்தது. வரலட்சுமி விவகாரம் வருஷத்துக்கு 3 தடவை ஒரு நாள் தானே வருது, எவருது உங்களுக்கு பசுமாடு பாத்தீங்கன்னா நீங்க பாத்தீங்கன்னா திருப்பதி கூட ரொம்ப பெருசா இருக்கு. கூப்பிட்டது அந்த பேரை கூப்பிட்டு அதை கண்டுபிடிச்சா வரும். அதுவும் பர்டிகுலரா 6 ஒரு வயசு கூட இருக்கு பாத்தீங்களா, அந்த கண்டுபிடி அறிவு மூப்பு ஜாஸ்தி மூப்ப சக்தி கண்டிப்பா இருக்கிறது உண்டு. ஐயா இப்ப வாழ இறைவனுக்கு ஏன் வாழைப்பழத்தை படிக்கிறாங்க ஐயா, அதுக்கு நான் விளக்கம் தெரியல ஐயா. ஓகே சரி சரிங்களா, ஓகே ரெடி இப்பலாம் ஐயா. எத்தனையோ பழங்கள் இருக்கும் போது ஏன் வாழைப்பழத்தை இறைவனுக்கு படிக்கிறாங்க ஐயா? உலகத்துல எத்தனையோ பழங்கள் இருக்கும் போது இறைவனுக்கு ஏன் நம்ம வாழைப்பழத்தை படைக்கிறோம்? அம்மா வாழைப்பழத்துக்கு வந்து மஞ்சக்கரை குரு, எலுமிச்சை பழத்துக்கு ஒரு பலன் உண்டு, வாழைப்பழத்துக்கு ஒரு பலன் உண்டு. அதனால தாலிக்கேரி கூட கட்டிக்க திருமணம் மஞ்சக்கரை. ஆமா அதனால ஒரு அது ஒரு காரணம் நம்பர் ஒன். ரெண்டாவது இப்ப கொய்யா பழம், ஆப்பிள், ஆரஞ்ச் இவன் இங்களுடைய ஆரஞ்சு கூட எடுத்துக்கிறீங்க, அது விதை இருக்கு, அதுக்கு வந்து மஞ்சள் உண்டு. ஆனா வாழைப்பழத்துக்கு விதை கிடையாது, அதனால வாழைப்பழத்துக்கு ஒரு அதிசீகரம் உண்டு.
வாழைப்பழத்துக்கு என்னன்னா மறுஜென்மம் கிடையாது. வாழை மரத்துல எப்படின்னா வாழையில வாழைத்தட்டு வாழைப்பழம் மூணு கிடைக்குது. ரெண்டாவது என்ன, இந்த வாழைப்பழம் இப்ப மனிதர்கள் எப்படின்னாக்க மறுஜென்மம் கிடையாது இருக்கிறாங்க புண்ணிய முடியும் நம்மளுக்கு. அதனால வாழைப்பழம் எப்படின்னா குடும்ப நீத்தினால தேவர்கள் முனிவர்கள் ஆசீர்வாதப்பட்டிருக்குது, கடவுள் பார்த்து வச்சுக்கிறாங்க. அதுக்குதான் அப்படின்னா வாழ்த்துக்கு ஒரு தனியான மகத்துவம் எல்லா பழத்தோட யாருக்கு தெரியாது. ஏன் கோயில் நேரத்தை வாழைப்பழம் பண்றாங்க, வாழைப்பழத்துக்கு எதை கிடையாது. கொய்யா பழத்துக்கு இருக்கு, எலுமிச்ச பழம், ஆரஞ்சு பழம், மாதிரி எல்லாம் இருக்கு. வாழைப்பழத்துக்கு வேற இருக்கா கிடையாது. அதே பாத்தீங்கன்னா வாழைப்பழம் தான் கல்யாணம் கட்டுறாங்க, ஃபங்க்ஷன் நடத்தா ஒரு மகரகரமானது. அதனால கடவுளே என்னன்னு கேட்டீங்கன்னா வரம் கேட்காங்க வாழைப்பழத்துக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு நேவேத்தியத்துக்கு வாழைப்பழம் பண்ணுன்னு. அதுதான் வாழைப்பழத்தின் தனி மகிமை. ரொம்ப அழகா சொன்னீங்க ஐயா. சொல்லுங்க ஐயா. மனுஷங்க பொதுவா பேரை சம்பாதிக்கணுமா இல்லனா புகழ சம்பாதிக்கணுமா? என்னம்மா பேரு? மனுஷங்க பேர் சம்பாதிக்கணுமா இல்லனா புகழ சம்பாதிக்கணுமா? அம்மா அரசியல் வாதிங்க பேர் பாப்பா. இப்ப என்ன ஆன்மீகத்துல பாக்க புகழ சம்பாதிப்பா. இப்ப நான் கூட இருக்கேன், நான் சினிமா நடிகர் கிடையாது, மேக்கப் போறது கிடையாது, தர வீதி விட்டு போறேன். எனக்கு சின்ன சின்ன குழந்தைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா தாத்தா தத்து போடுது நேரம் வந்து பத்து ரூபா வச்சு தாத்தா எனக்கு வாழ் வாங்கி கொடுன்னு பார்த்தா ஹேங்கு கிடைக்குது. அதனால கோழ வச்சு சம்பாதிச்சா தான் அது குறிப்பா எங்கே பண்ணாது. அதுல வந்து ஆன்மீகத்தை இந்த இடத்த மறக்கிறோம், அது வந்து மறுக்கக்கூடிய உண்மை. அது புகழ்கிற இப்ப வச்சுங்க நான் கூட சொன்ன காஞ்சி மகாந்தி சொல்றோம் உங்க டிவிக்கு புட்டபட் சாய் பாபா, சிருட்டி சாய் பாபா, அவங்க அவங்களுக்கு எதாவது பண்ணாங்க ஒண்ணு கிடையாது. காஞ்சி சங்கரா சேர்த்து 100 வயசு இருந்தாரு, என்ன சாப்பிட முடியும்? இப்ப நானே எடுத்துங்க காலையில் ஒரு டீ ஒரு காசு சாப்பிடுறேன், சில 6 மணிக்கு தான் போறேன், போகும்போது எல்லா ஜீவனும் எதிர்பார்க்குது, அதோட ஹேப்பி எங்க கிடைக்குது? ஓஹோ இந்த கண்டுபிடிச்சாலும் 6 பேர் வந்துட்டு அதுமே கண்டுபிடிக்கிட்டு இருந்தேன். அதனால போன சம்பாதிச்சா போகும்போது நீ கேட்டீங்களா புண்ணியம் கிடைக்கும். தானத்திலே சிறந்தது வந்து அன்னதானம் தான் சொல்றாங்கல்ல, அந்த அன்னதானத்தோட பலன் என்னங்கய்யா? அது யாருக்கு நம்ம போய் சேர்க்கணும்? அம்மா தானத்திலே சிறந்து ஃபர்ஸ்ட் கோதானம் ராமேஸ்வரம் போனீங்கன்னா பசுமாடு கண்டுபிடி கொடுக்குறான். எந்த கோயில ஃபர்ஸ்ட் கோதானம், அடுத்தது அன்னதானம். அன்னதானம் கொடுக்கறதுக்கு வந்து இங்கதான் கோயில் தான் போன பொருளாதாரம் கிடையாது. ரோட்டை பொறிக்க யாரும் கூட வராதுன்னு சொல்லக்கூடாது இருக்காங்க, அவங்களுக்கு கொடுத்து ஆகா அப்படின்பாங்க, திருப்பி ஆகும், உடனே பணம் கிடைக்கிறது வெப்பதான் கிடைக்கும். அதனாலதான் அன்னதானத்தை ஈக்குவல். இப்ப பசுமாடு கண்ணுடி போய் தர முடியாது, அதனால ரோட்டை வந்தா கொடுத்துருப்பான் ஃபர்ஸ்ட் கோதானம், அப்புறம் தான் அன்னதானம். அதனால அன்னதானம் எப்பதான் கொடுக்கலாம்? இப்ப நாளைக்கு பாருங்க அம்மா சார் நல்லா என்ன பண்ணுவான், வயசா பெரிய ஆளு போய் கொடுத்தா பணம் ஜாஸ்தி கொடுப்பான் ஒரே நாளைக்கு. அது டெய்லி செஞ்ச டெய்லி பண்ண அது செஞ்சு மாட்டான். அதனாலதான் தவிர கோதானம் கொடுத்தா தான் 33 கோடி இளைவர்கள் இருக்காங்க, அது பலன் உண்டு உடனடி 90% பலன். காக்காக்கு வந்து நம்ம சாப்பிடறதுக்கு முன்னாடி நம்ம சாப்பாடு வைக்கிறது நல்லதா? அப்படி இல்லனா சாதத்துல தயிர் சாதத்துல எள்ளு கலந்து வைப்பாங்களே அது நல்லதாங்கய்யா? அம்மா நீங்க கேட்டீங்க, என்ன காக்காக்கு எது வேணாலும் குடுக்கறான், சில பேர் வச்சு குடுக்கறான். ஆனா இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்டீங்க தெரியுமா, அது எனக்கு ஒண்ணு சொல்றேன். காக்காக்கு சாப்பிடறதுக்கு தயிர் சாதத்துல எள்ள கலந்து கொடுத்தா விவகாரத்தை இல்லாம கடவுமை பிரிச்சு இருந்தா அவங்க ஒண்ணு சேர வாய்ப்பு இருக்கு. வேதங்கள் சாஸ்திரம் சொல்லுது, அதுதான் உண்மை. டைம் எடுத்திருக்காங்க அவங்க கண்டிப்பா மார்னிங் கணவர் செய்யணும் இவங்க செய்யணும் ரெண்டு பேரும் ஒத்தர செய்ய மாதிரி கூடாது. ரெண்டு பேரும் கொடுத்தீங்கன்னா காக்கா வந்து சாப்பிடணும் ஈஸியா வந்து அவங்களுக்கு வந்து ஒண்ணு ஒண்ணு செய்வாங்க. அதனாலதான் காக்காக்கு கருதி கொடுக்கணும். ஆனா நீங்க பிஸ்கட் கொடுக்கலாம் எல்லாமே நீங்க காக்கா வச்சு கொடுக்கலாம். ஆனா காக்காக்கு பத்திக்கிட்ட நீங்க கேட்டது என்னன்னா இது என்னன்னு கேட்டீங்கன்னா சைசத்துல இருந்து சாத்திர சைஸ் வந்து எள்ள கொடுத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அவங்க உணவு பழக்கத்தினாலயும் என்னமோ தெரியல குழந்தை சீக்கிரமா நிக்கிறது இல்ல. சீக்கிரமா நிக்கிறது இல்ல, அவங்க என்ன மாதிரியான உணவு பழக்கத்தை ஃபாலோ பண்ணணும் இல்லன்னா எந்த மாதிரி ஒரு ஆன்மீகத்தை வந்து ஃபாலோ பண்ணணும்? உணவு பொருட்களுக்கும் குழந்தைக்கும் சம்பந்தமே கிடையாதுமா, உணவு பொருட்களுக்கும் இதுவே கிடையாது. அது எப்படின்னா வம்சம் ஒண்ணு இருக்கு, கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுல வந்து சம்சைஸ் அப்பா சைடோ அம்மா சைடோ அதுக்கு திருப்தி பண்ணணும், அதுக்குதான் என்னன்னா பசுமாடு பழம் கொடுங்கோ, அம்மா கொடுங்கோ, அம்மா கொடுங்கோ, இமீடியட்டா கிடைக்கும். இப்ப ஒரு பாட்டை பாட்டு சந்தோஷப்படுறோம் இல்லைங்களா, நம்ம சினிமா போட்டோ கருணாலயம் சேர்ந்து சந்தோஷப்படுறோம். அது மாதிரி ஒரு பசுமாட்டு கொடுத்தா கண்டுபிடிச்சு சந்தோஷப்பட போகுது. அது ஒரு யாகம் பண்ணா யார் முனிவர்கள் அவங்களா இருக்க தேவர்கள் ரசிக்க போறாங்க, ஆட்டோமேட்டிக் பாட்டு ஆட்டோமேட்டிக் பிளஸிங் கிடைக்கும். ஐயா அப்போ ஐயா அப்ப நம்ம முன்னோர்கள் பண்ண பாவம் எல்லாம் நமக்கு சேரும்ன்றாங்களே, அது உண்மையா? நூற்று உண்மைங்க.
எப்படி கேட்டீங்க சின்ன சொல்றேன், உங்க அப்பா இருக்காங்க அம்மா இருக்காங்க, ஒரு உங்க வீடு வச்சுட்டு போறாங்க, உங்களுக்கு அவங்க செத்தப்பறம் அவங்க தானே கிடைக்குது. அதே மாதிரிதான் ஏழு தலைமுறை சாபம், மூணு தலைமுறை கிடையாது. இந்த குழந்தை தலைமுறை இருக்காருன்னா மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு அதுதான், தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. அதனால குழந்தை பிறக்கிறது உணவு பழக்கத்து சம்பந்தமே கிடையாது. இன்னும் கேட்டீங்கன்னா கந்த சேஷ் இன்னைக்கு விருது இருக்காங்க, சக்கரை கொடுக்குறாங்க. ஏன் சிறு குழந்தைக்கு ஏன் சக்கரை கொடுக்குறாங்க? அது சந்தோஷப்பட்ட குழந்தை பிறக்கணும். அது மேல நாலு சொல்றது கண்டுபிடிக்க கொடுங்கோ. இந்த மனிதனோட குழந்தைய விட கண்டுபிடி உண்டு ஈக்குவல், அதுவும் ஆறு வயசு ஒரு வயசுக்குள்ள ஈஸியா இருக்கு. நீங்க ஒண்ணு ரெண்டு கொடுக்கல, ஒரு அஞ்சாறு கொடுங்க ஈஸியா கிடைக்காது தான். ஆனா உணவு பழக்கத்துக்கு குழந்தை பிறகு சம்பந்தமே கிடையாதுமா. அது என்னன்னா இருக்கு ரீசனா போதும், என்னென்ன இருக்கு காக்கா இருக்கு, அதுக்கு சனிக்கிழமை கொஞ்சம் கொடுங்க, பெற்று சாமி நிவர்த்தி ஆகலாம். அப்பா மேல நேர்ந்த தப்பு பண்ணாரு, உங்களுக்கு அது ஒண்ணு கண்டுபிடி இருக்கிறதால மகாலட்சுமி அறிவுரை எவ்வளவு 33 கோடி பேர் இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஹோமம் வளர்க்குறாங்க, பசுராட்டி நெய் எண்ணெய் சமைத்து ஒரு யாகம் பண்ணா குறைஞ்சிங்க, 15,000-20,000 யாகம் பண்ண முடியாது, ஆட்டோமேட்டிக் பிளஸஸ் கிடைக்கும். அதுதானே தவிர குழந்தை பிறந்தாலும் எங்க பெரிய ஆசிரியர் பண்ண முடியாது. இட் இஸ் ரெமிடி ஒன்லி, இதுதான் அந்த சிக்கலுக்கு தான் ஹோமம் யாகங்கள் அவங்களுக்கு நம்ம வந்து உணவு குடுக்கறது நல்லதா, இல்லனா கோஷாலையில இருக்கிற மிருகங்க ஜீவராசிகளுக்கு நம்ம உணவு குடுக்கறது நல்லதா, எது ஐயா நிறைய புண்ணியத்தை சேர்க்கும்? ஆனா ரோட்ல இருக்க மாதிரி யாரும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்மி கிடைக்கிறது. அது சாப்பிட்ட உடனே ஒரு பச்சை சாப்பிட்டா அதனால அதுக்குதான் பலம் ஜாஸ்தி ஆகா அப்படின்ட்டு. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நாளைக்கு இங்க மாமரத்துல எப்படி இருக்கு, உங்களுக்கு காம முடி இதுல இருக்கு, அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு 1,000-2,000 பணம் கட்டிடுவாங்க, அவங்களுக்கு இன்சே கிடைக்கும். அங்க பாத்தீங்கன்னு வச்சுக்க, மாதம் அகத்திக்கிற வாழ்ப்ப நாளைக்கு சாப்பிடாது. ஆனா ரோட்ல எவ்வளவோ பாடு பேப்பரை கூட தீக்குது, ஏன் திஜீவனம் கிடைக்கல. அதனால ரோட்ல இருக்கிறது கொடுத்தாதான் பலம் ஜாஸ்தி கொடுக்கு. இன்னைக்கு கன்றுக்குட்டி சித்தரையா பத்தி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பேசி தெரிஞ்சுக்கிட்டோம். அவர் சொன்ன சில விஷயங்கள் வந்து நமக்கு மேசில் இருக்க கூட வச்சிருக்கோம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாருக்கும் கிடைச்சிடாதுல்ல. இந்த மாதிரி தொகுப்புகள் உங்களுக்கும் கேட்கணும் அப்படின்னு ஆசை இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து கண்டிப்பா மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. ராஜ் வெப்டியூஸ் சேனல் மூலமா ஜீவராசிகளுக்கு உணவு வழங்குறோம். நிறைய பேர் ஜீவராசிகளுக்கு உணவு வழங்க உதவி பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு எங்க ராஜ் வெப்டியூஸ் டீம் சார்பா நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, நல்ல நல்ல பதிவுகளை வித்தியாசமான பதிவுகளை கொண்டு வந்து தரோம்.